ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளா கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது விதியானது தலைகீழாக மாறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் வசமாக மாறப்போகுது. அதற்கேற்ற நல்ல நேரம்தான் வந்துள்ளது என் செல்லமே. மற்றவங்களுக்கு பிடிச்சது போல நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, உன் என்னப்படி நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், அதை பார்த்து நிம்மதி அடையலான்னு யாரும் உனக்காக யோசிக்கிறது கிடையாது. முட்டாள் பட்டம் கிடைக்கக்கூடியதற்கு அறிவு இல்லாமல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிக அன்போடு இருக்கக்கூடிய உன்னையும் ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அளவான அன்பும் உண்மையான பாசமும் எப்போதும் தோற்று போய் கொண்டுதானே இருக்கிறது இந்த உலகத்துல. அப்படிதான் உன்னையும் தவறாக நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில உன்னை உயர்வா ஜெயிக்க வைக்க போறேன். உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை தலைகீழாக மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கான இஷ்டங்களாக நடக்கும்படி செய்வேன் என் செல்லம். ஒரு சிலர் உன்கிட்ட கோபப்பட்டு பேசி அவங்க நினைச்ச காரியத்தை ஜெயிச்சுட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய கோபம் பெருசு கிடையாது. அதை தாங்கி கொண்ட உன்னுடைய பொறுமை மிகுந்த குணம்தான் பெருசுங்கிறத இந்த உலகத்துக்கு நான் கூடிய சீக்கிரம் உணர்த்துவேன் என் செல்லமே. விலைமதிப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடிய அறிவான உனது பொறுமையும் பாதுகாப்பும் உண்மையும் உன்னதமானது என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துருச்சு. தேவையில்லாதவர்களிடமும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத தகுதி அற்றவர்களிடமும் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பதே மிக சிறந்த புத்திசாலித்தனம். நீ யாரிடமும் போய் நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன், என்னுடைய குணம் இப்படிதான்னு உன்னை பற்றி எந்த சுய விமர்சனத்தையும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. நீ என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கக்கூடிய ந குணம் உனக்குள்ள இருப்பதால தானே நீ எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக, யார் உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட அதை மனசில் வச்சுக்காம நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ அடைந்த ஏமாற்றங்கள் எல்லா நேரத்திலும் உனக்கு வலிக்கலை. ஒரு சிலரை நீ மன்னிச்சு மறந்து போயிட்ட. ஆனாலும் கூட உனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இன்னும் உன்னை பகையாகவும் பழியாகவும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்கள் உதவிக்காக உன்னை நாடி வரும்படியும் உன் விதியை நான் மாற்றி எழுத போகிறேன். எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையாதே என் செல்லமே. நீ மற்றவர்களுக்கு செய்த நன்மையை ஞாபகத்தில் வச்சுக்கவும் வேணாம், தீமை செய்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேணாம். எல்லாமே இனி நடக்க போகிறதெல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த நேரத்தில் நீ செய்த நன்றி கடனுக்கான பதிலை எதிர்பார்க்கவோ அல்லது மற்றவர்கள் செய்த தீங்குக்கான பழிவாங்கும் யோசனையையோ உனக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டாம். உன்னை செதுக்குவதற்கு ஒளி தேவையில்லை. இப்போது உன்னை செற்று இருந்த மனிதர்களும் அவர்கள் செய்த செயலுமே கூட உன்னை அவமானங்களாகவும் துரோகங்களாகவும் செதுக்கிவிட்டதுதானே. இனிமே இந்த உலகத்தை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையை நிச்சயமா நான் மிக பெரிய அளவில் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். நீயே எதிர்பார்க்காத அளவில் உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்கிட்ட இருந்து யாராலும் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள் எதுவோ அதுதான் உன்னுடையது. உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவும் உன்னுடையது ஆகாது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. அதே போல உன்னுடையது எதுவோ, உனக்கு கிடைச்சது எதுவோ அதை கொண்டு அப்படியே இருந்துவிடு. உன்னிடமிருந்து யாரும் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவில் உனக்கானதையும் உனக்கு சொந்தமானதையும் நீ ஆசையா எதிர்பார்த்ததையும் நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன். இந்த உலகத்துல குறையே இல்லாதவன் மனிதனாக எங்கும் படைக்கப்படவில்லை. அப்படிதான் என்னுடைய அன்பு குழந்தையான உன்கிட்டயும் ஒரு சில குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகளை மாற்றியமைக்க நீ முயற்சி செய்கிறாய். ஒரு சில மனிதர்கள் அப்படி நினைக்க தெரியாமதான் அந்த குறைகளோடய வாழ்ந்துகிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு திரியறாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் குறைகளை நிறைகளாக மாற்ற முயற்சி செய்யக்கூடிய உனக்காகவே நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாய் நான் கொடுப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும். நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உனக்காகவே நான் செஞ்சு கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில நடக்கும். அதன் மூலமாக உன் விதி அப்படியே தலைகீழாய் மாறி நீ நினைச்சதை காட்டிலும் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சந்தோஷமானதாகவே உன் வாழ்க்கை அமையும். நிச்சயம் நீ எனக்கு நன்றி சொல்வாய். ஓம் சாய்ரா.